வணக்கம் நண்பர்களே, அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைக்கான தேர்தல், அதே போல சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் மே 23ஆம் தேதி. நமக்கான அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆட்சியில் இருக்க போகிறார்கள் என்கிற அந்த தீர்ப்பை எழுதக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஏப்ரல் 18 நம்ம எல்லோருக்குமே மிக முக்கியமான நாளாக இருந்தாலும் கூட, மிக குறிப்பாக முதல் முறையாக வாக்களிக்க போகின்ற இளம் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில அவர்களுக்கான இந்த புரிதலை ஏற்படுத்துவது. இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக நாம் வைத்திருப்பதும் கூட, வாக்குகளை நாம் முழுமையாக செலுத்த வேண்டும். எனது வாக்கு எனது உரிமை, அதே போல எனது வாக்கு எனது கடமை என்பதாகவும் இதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்று, புதிய தலைமுறை தொடர்ந்து ஒரு கேம்பெயின் நடத்தி கொண்டிருக்கிறோம். என் வாக்கு விற்பனைக்கல்ல. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் வாக்காளர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது மிக அவசியமானதாக கருதுகிறோம். நம்ம ஒரு முறை சொல்லலாமா, என் வாக்கு விற்பனைக்கல்ல. நன்றி, மகிழ்ச்சி. நம்ம வந்து ஏன் அரசியல் பழகு அப்படின்னு ஒரு தலைப்பு அப்படின்னா, படித்து கொண்டிருக்கிற யாரையும் நான் நேரடியாக அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லல. ஆனால் அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை நாட்டில். நம்முடைய முடிவுகளை, நமக்கான அதிகாரத்தை, நம்முடைய கல்வியில தொடங்கி பொது சுகாதாரத்துல தொடங்கி எல்லா விஷயங்களும், அடிப்படை தேவைகள் அத்தனையிலும் முடிவெடுக்க போகின்றவர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த வாய்ப்பு நம்மிடம் இருக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். புதிய தலைமுறை அதற்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு கேள்வி இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த வயசுல பெற்றோர்கள் அல்லது நண்பர்களுடைய முடிவை கேட்டு நம்ம முடிவெடுப்போம். அப்படி எத்தனை பேர் அவர்கள் ஆலோசனை பேர்ல வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றீங்க, கை தூங்க பார்க்கலாம். அல்லது நானே சுயமாக முடிவு பண்ணி என்னுடைய வாக்கை செலுத்த போகிறேன், எவ்வளவு பேர் அப்படி இருக்கீங்க? என்னுடைய வாக்கை நான் தான் முடிவு செய்ய போகிறேன். மிகச்சிறப்பு. ஏன்னா இந்த வாக்குரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, நம்ம முடிவு செய்யணும் அப்படிங்கறதுதான். இந்த அரங்கத்திற்கு நான் திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்களை வரவேற்கிறேன். மிக நீண்ட காலமாக அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய ஒருவர். அதே போல மாற்று அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் நீதி மையத்திலிருந்து திரு ஸ்நேகன் நம்மோடு இணைகிறார். நேரடியாக கேள்விக்கு போயிடலாம். வணக்கம் ஐயா. நமது நாடு வந்து குடியரசாகி சுமார் 70 ஆண்டுகள் ஆகி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை உரிமைகள் அனைவருக்கும் சமம்ன்றாங்க. பெண்களுக்கு வேலை வாய்ப்புல 33 விழுக்காடுகள் மட்டுமே வழங்குகின்றன. ஏன் 50 விழுக்காடுகள் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு வழங்கப்படவில்லை? இது அரசியலமைப்பு புரிதலில் ஏற்பட்ட பிழையா அல்லது முந்தைய அரசாங்கத்தின் பிழையா? ஒரு வழக்கறிஞராக கூட இந்த விஷயத்தை பார்க்கலாம். ஒரு 70 ஆண்டுகள் குடியரசு ஆயிட்டோம், ஆனால் இன்னமும் பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறது வந்து வேலை வாய்ப்பிலும் சரி அல்லது மற்ற இடங்கள்லையும் அதுக்கான இடம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். மிக அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். பெண்களை பொறுத்த மட்டும் நான் பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழு தலைவராக இருந்ததுனாலே சொல்கிறேன். பல முறை என்னுடைய அறிக்கையிலையும் எங்களுடைய குழுவுடைய அறிக்கையிலையும் கொடுத்திருக்கிறோம். நீதிபதிகளாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்களிலிருந்து கீழே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, 50% உமையொரு பாகன் என்று நீங்கள் உருவத்தால் இறைவனை தொழுவது போல நீங்கள் 50க்கு 50 அவர்களுக்கு கொடுத்து தீர வேண்டும் என்று சொல்லி அதை முறையாக அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்தார்கள். பெண்களுக்கு சம உரிமை என்று ஊராட்சி மன்றத்திலையும் ஊராட்சி பொறுப்புகளிலையும் கொடுத்தார்கள். நான் அதை பற்றி பெண்களுக்கு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் சமமான ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்ட பொழுது என்னுடைய தலைமையிலான குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தோம். அப்படி செய்கின்ற பொழுது பெண்களை சந்தித்து அவரிடம் கேள்விகளை கேட்டோம். பீகாரிலே ஒரு பெண் சொன்னது, இந்த பாருங்க, நீங்கள் பஞ்சாயத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கிய 50% கொடுத்துருக்கிய, 55% நாங்கள் வந்திருக்கோம், இனிமேலும் சட்டமன்றத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கிறங்க, நாங்களே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே பீகார் மாநிலத்தில், பீகார் மாநிலம் என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மாநிலம் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டதிலே பெண்கள் சொல்ல எங்களை கேட்ட கேள்வி, நீங்கள் கொடுக்காவிட்டால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், சட்டம் வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாமே எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது, அதுவும் முன்மொழிந்திருப்பது ஒரு ஆண், வழிமொழிந்திருப்பதற்கு ஒரு ஆண் என்ற அடிப்படையிலேயே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சட்டத்தை பற்றி கவலை இல்லை, சட்டம் சமமாகத்தான் இருக்கிறது, யாரும் உங்களை நிற்கக்கூடாது என்று யாரும் தடுப்பதற்கு உரிமை கிடையாது. ஆனால் முன்மொழிகின்ற ஆணாவும் சரி, அதை வழிமொழிகிற ஆண், அதை பேசுகிற ஆண் எல்லாமே இருக்கும். தொடர்ந்து 20-30 ஆண்டுகளாக அது மட்டும்தான் நடக்குது, நடைமுறைக்கு வரமாட்டேங்குது, அது எங்கே சிக்கலாகுது? காலப்போக்கில் இனிமேல் பெண்கள் வாக்குகளை பெற வேண்டுமேயானால் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தான் குரல் எழுப்ப வேண்டும், நான் தான் அந்த உரிமை குரலை கொண்டு வர வேண்டும். உரிமை உங்களிடம் இருக்கிறது, சட்டம் துணை நிற்கிறது, அரசியல் சட்டம் துணை நிற்கிறது, கேட்க வேண்டியது நீங்கள், கொடுக்க வேண்டியது மக்கள். நன்றி.
எந்த ஒரு போஸ்டிங்காக இருந்தாலும் இப்போ கல்வி தகுதி அவசியமாக இருக்குது. அதே மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்குது? அப்படி கல்வி தகுதி இல்லாமல் வர்றவங்களும் அவங்களோட கடமைகளை சரியாக செய்கிறாங்களா? அப்படி செய்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க? மக்களிடம் ஓட்டுக்காக எதுக்காக நோட்டு கொடுக்குறாங்க? ரெண்டு கேள்விகளையும் முன் வச்சுருக்கீங்க சாரோட இதுலேருந்து கண்டினியூட்டியும் கூட. ஒன்று கல்வி தகுதி அவசியம் இல்லையான்ற ஒரு கேள்வி, அது எல்லோருக்குமானது. இன்னொன்று, ஒரு திரைப்பிரபலம் இருக்குது அது மட்டுமே போதும், அதனால் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு வர்றதும் சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கண்டிப்பாக மக்களை ஆளுவதற்கு ஒரு பொதுவான ஒரு சமூக சிந்தனையும் சமமான ஒரு உரிமையும் கொடுக்கக்கூடிய சமூகத்தின் மீது அக்கறை முதல்ல வேணும். அதுதான் முதல் தகுதியாக நினைக்கிறேன். படித்த எத்தனையோ பேர் நினைக்கிருக்காங்க, ஆனால் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை பற்றி நேசிக்கிறார்களா, சமூகத்தை வந்து அக்கறையோடு பார்க்குறாங்களா அப்படிங்கிற போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகள் இருக்கிறது. படிக்காத காமராஜர் ஐயா தான் மக்களை பற்றி அதிகமாக நினைச்சிருக்காங்க. படிக்காத காமராஜர் ஐயா, ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர்த்த நம்ம உதாரணம் சொல்லலாம். படிக்காத மேதைகள் நிறைய பேர் வந்து இந்த அரசியலமைப்பை மிகச்சரியாக நடத்தினார்கள். படித்தவர்கள் சில பேர் வந்து தன்னுடைய அதை எந்த வழியெல்லாம் நான் வந்து எங்கேயெல்லாம் தவறு செய்யலாம், எந்த தவறை வந்து மறைக்கலாம், தவறு செய்தவர்களை எப்படி தப்பிக்கலாங்கிற விஷயத்தில் அதை வந்து பண்ணாங்க. அதனால் வேண்டி படிப்பு என்பது மட்டுமே அவசியமில்லை, மக்கள் மீது அக்கறை ரொம்ப அவசியமாகப்படுகிறது. இன்றைக்கு துறை சார்ந்த அறிவு கட்டாயமாக ஒரு அமைச்சருக்கு தேவைப்படுற ஒரு சூழலுக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால தான் படித்த இளைஞர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழைக்கிறோம். படித்த இளைஞர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சியை எனக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு குறைந்தபட்ச தகுதியை அரசியலுக்கு வைக்கிறது வந்து நியாயமாக எனக்குப்படுகிறது. ஒன்று, இன்னொன்று சினிமா பிரபலம் மட்டுமே அரசியல், இன்னும் சொல்லப்போனால் ஒரு கலைஞன் தான் மக்களோடு எல்லா வகையிலுமே தொடர்பு இருக்கிறான். சமூகத்தின் கண்ணாடியாக இங்கே இருப்பதை கொஞ்சம் மிகைப்படுத்தி அல்லது கொஞ்சம் அரிதாரம் பூசி காமிக்கப்படுகிறது. ஏனென்றால் சமூகத்திலிருந்தான் கலையை எடுத்துக்கொள்கிறான். அப்போ சமூகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த பிரபலம் என்பது எங்களுடைய முகவரியை தவிர எங்களுடைய முகம் அல்ல. எல்லா வேலைகளுக்கும் கல்வி தகுதி வைக்கிறீங்க, ஆனால் இதுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாமா கல்வி அடிப்படையில் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எனக்கு அதில் மாற்றுக்கருத்து உண்டு, உங்களுடைய புரிதல் என்ன? அதாவது இதே கேள்வி நாம் அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற பொழுது 1946-49 இடையிலே விவாதம் ஏற்பட்டது. அரசியல் சட்டத்திலேயே நீங்கள் கல்வி தகுதியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி கடைசி முடிவு என்ன எடுக்கிறார்கள் சொன்னால், இந்த நாட்டில் கல்வியறிவு இல்லாதவர்கள் மிக பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள் அன்றைய தினத்தில். ஆகையினாலே அவர்களுக்கு அந்த தகுதியை வைத்து அவர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுவது, அதை நீக்குவது, அவர்களை நேரடியாக தேர்தலுக்கு வரவிடாமல் தடுப்பது என்பது சரியல்ல என்ற முடிவின் அடிப்படையிலே தான் நாம் கல்வி தகுதியை அரசியல் சட்டத்தில் கொண்டு வரவில்லை. ஆனால் குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, ஏன் ரயில்வே துறைக்கு நான் கல்வி தகுதியை வைத்திருக்கிறீர்கள், ஒரு சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி தகுதி வைத்திருக்கிறீர்கள் சொன்னால், அவர்கள் நிரந்தரமாக 40 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருக்கப் போகிறார்கள். அவர்களுக்கு அது புரிதல் வேண்டும். அரசியல் என்பது ஒரு முறைன்னா நம்ம தகுதி வேணான்றீங்களா? இல்லை இல்லை, 40 ஆண்டுகள் தான் நம்ம கல்வி தகுதி வேண்டும். இது அரசியலை பொறுத்த மட்டும் கவிஞர் அவர்கள் கூறியது போல நாம் உணர்வு பூர்வமாக மக்களை புரிந்திருக்கக்கூடியவர்கள் வேண்டும். இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா என்பது வேறு. இன்றைக்கு முதலை போடுகிறோம், எடுக்கிறோம். அதுவும் யாருடைய முதலை போடுகிறோம்? என்னுடைய சொத்து, நான் சம்பாதித்த முதலை நான் போடுவதில்லை. ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்திலிருந்து செய்ய வேண்டியதை எடுத்து நான் திருடி வைத்திருக்கிறேன். அதை கொண்டு வந்து திரும்ப உங்களுக்கு கொடுத்து விட்டு உங்களிடம் வாக்குகளை பெற்றிருக்கிறேன். ஆகையினாலே உங்களுக்கு அந்த கோபம் இருக்கிறது. அந்த கோபம் தணியக்கூடாது. அந்த கோபம் பாரதியார் கூறியது போல அது இன்னும் கணித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய பணத்தை எடுத்து நீயே திருடி விட்டு திரும்ப எனக்கு கொடுக்கிறாயா என்ற கேள்வி கேட்க வேண்டிய வீராங்கனைகளாக நீங்கள் வர வேண்டும். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் படிப்பறிவு என்பது எழுத்தாலேயோ பட்டத்தாலேயோ வருவது அல்ல, பட்டறிவாலையும் இருக்கிறது. பட்டறிவாலை இருக்கக்கூடிய பல மக்கள் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊராட்சி பொறுப்பை கொடுத்ததற்கு பின்னாலே பல பெண்கள் இந்தியாவிலே அந்த எழுதக்கூட தெரியாதவர்கள், கயிறை வைக்கக்கூடியவர்கள், மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவர்களாக அந்த பகுதியிலே அரசு திட்டங்கள் அத்துணையும் மத்தியில் இருக்கக்கூடியதும் மாநிலத்தில் இருக்கக்கூடியதும் போராடி அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தகுதி அடிப்படையில் செய்ய வேண்டும், கல்வித்தரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. அப்புறம் அதில் என்னோட பார்வை என்னென்னா, பட்டறிவு தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து பட்டதாரிகளாக இருக்கிறது முன்னுரிமை என்னாலும் கூட நிறைய பேரை பார்க்குற காலத்தில் வெறும் கல்வி தகுதி இல்லைங்கிறதுனாலே ஒருத்தரை ஒதுக்கிடவும் முடியாது. அவர் சமூக பணிகளை நிறைய செய்யக்கூடியவராகவும் இருக்கலாம். கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு வழங்குறீங்க, ஆனால் அனைத்து அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கும் வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு சரிவர வழங்கப்படுகிறதா?
ரெண்டு பேருக்குமான கேள்வியாக கூட அதை வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் கேட்ட நல்ல கேள்விமா, அதாவது சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் இதுவரையிலே பிரதிநிதித்துவம் பெறாதவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. பல இடங்களிலே பெண்கள் பங்கேற்பதற்கு தடுக்கப்படுகிறார்கள் அந்த இனத்தின் அடிப்படையிலே. அப்படி இனத்தின் அடிப்படையிலே தடுக்கப்படுகின்ற பொழுது அந்த இனத்திற்கு ஒதுக்கீடு கொடுத்தால் தான் அவர்கள் அந்த இடத்துல வந்து உட்கார முடியும். அப்புறம் உட்கார்ந்தால் தான் அவருடைய திறமையை வழிகாட்ட முடியும். ஆகையினாலே அவர்கள் பெண்களுக்கு என்று ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்படாது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். எல்லோரும் அதை பெற்றுவிட்டார்களே ஆனால் அதற்கு பின்னாலே இடஒதுக்கீடு என்பது தேவையில்லை. நன்றி. திரு சிநேகன், என்னை பொறுத்த வரைக்கும் தகுதி அடிப்படையில் தான் தலைமைகள் இன்றைக்கு வந்து இடத்தை ஒதுக்கியிருக்காங்க. காரணம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து தொகுதிகளை ஒதுக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக அந்த மக்கள் முடிவு பண்ணட்டும், இவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை. ஆனால் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் தகுதி அந்த மக்களை நிர்ணயிக்கிற தகுதி இருக்கிறதா என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது காலப்போக்கில் வந்து இந்த அடுத்த தலைமுறைகள் தான் அதற்கான முடிவையும் அதற்கான தொடக்கத்தையும் தொடங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிய நடைமுறை அரசியலில் எந்தெந்த பகுதியில் எந்த சமூகம் பெரிதாக இருக்கிறது, வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறதோ அந்த வேட்பாளர் தான் நிறுத்தப்படுகிறார். அதான் நடக்குது நடைமுறையில். எல்லா கட்சிகளையும் பார்க்குற சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசக்கூடிய கட்சிகள், ஆனாலும் அந்த சமூகம் எங்கே பெரும்பான்மையாக இருக்கோ அவர்களை நிறுத்துவது அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல வேட்பாளர்களுடைய தகுதி பார்க்கப்படுகிறதா, அல்லது அவருடைய சமூகத்தினுடைய தகுதி, அல்லது அவருக்கு இவ்வளவு வாக்கு வங்கி அப்படிங்கிறது மட்டுமே பார்க்கணும். இங்கே தலைமை வகிப்பதற்கு ஒரு சரியான தகுதி தேவைப்படுகிறது. அது எந்த சமூகமாக இருக்கட்டும், அது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் எந்த சமூகமாக இருந்தாலும் ஒதுக்கப்பட்டவர்கள் கூட அந்த தலைமைக்கான பொறுப்பு, அந்த தலைமைக்கான தகுதி இருக்கிறதா என்பதுதான் இன்றைய அரசியல் கட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலே அவர்களை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதும் பல வரலாறுகள் இருக்கின்றன. ரொம்ப அங்கொன்றும் இங்கொன்றும் எக்ஸெம்ஷனல் கேஸஸ். அதே நேரத்தில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே சேவைக்கு அப்பாற்பட்டு இன அடிப்படையிலே அந்த உருவாக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதிகளிலே பார்க்கின்ற பொழுது அரசியல் கட்சிகள் இந்த இன அடிப்படையிலே போட வேண்டும் என்று போடுகிறார்கள். அது காலப்போக்கிலே அதை மறையும். எல்லாவற்றிலையும் சிறப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வாக்களிக்கின்ற காலம் மிக விரைவிலே வந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கைங்களை. உங்களுடைய நம்பிக்கையை நான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறேன். உங்கள்லேருந்து ஒருத்தர் தான் அந்த கேள்வியை கேட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும், எவ்வளோ பேர் உண்மையாக சொல்வீங்க தெரியாது. நான் வாக்களிக்க போகிறேன், முதல் முறை வாக்களிக்க போகிறேன்னு பெரும்பாலானவர்கள் கைத்தூக்குனீங்க. உங்களுடைய வாக்கு என்பது இந்த சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் அப்படின்றதுனால நான் வாக்களிக்க போகிறேன் அப்படிங்கிறதா, அல்லது தகுதி பார்த்து தான் சமூகத்தை கடந்தும் இனத்தை கடந்தும் மொழியை கடந்தும் மற்ற எல்லா உணர்வு ரீதியான விஷயங்களையும் கடந்தும் இந்த வேட்பாளர் என்னுடைய தொகுதிக்கு நல்லது செய்வார் அல்லது இந்த கட்சி செய்யும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நான் வாக்களிப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? உண்மையாக சொல்லணும், மனசாட்சி படி இது எல்லாமே ஆன் ரெக்கார்ட். உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டது சிறப்பு. இந்த இப்படியான ஒரு தலைமுறை வளர்றது அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். என்னுடைய பாராட்டுகள், நன்றி. நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து ஜிடிபி ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதே சமயத்தில் பார்த்தோம்னா வேலையில்லா திண்டாட்டன்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை களைகிறதுக்கான அரசியல் ஆளுமைகள் ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கா? அந்த கேள்வியை நான் ரெண்டு பேருக்குமே வைக்கிறேன் சார். தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் எல்லா கட்சிகளும், பெரும்பான்மையான கட்சிகள், அவங்க வைக்கிற ஒரு வாக்குறுதி என்பது வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். ஜிடிபி வளருது, நாடு வளர்ச்சி அடைகிறது, நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் வளர்கிறது, ஆனால் வேலை வாய்ப்பின்மையும் அதிகரிக்கிறது. இதை எப்படி சரி பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி. இதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நம்முடைய கல்வி முறை என்பது மாற்றப்பட வேண்டும். நம்முடைய கல்வி முறை என்பது பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கியது போல அவர்களுக்கு கிளர்க்குகளாக வேலை செய்வதற்காகத்தான் இந்த கல்வி லார்ட் மெக்காலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதிலிருந்து நாம் இன்னும் மாறவில்லை. நாம் இதுவரையிலே செய்திருப்பது பெரும்பான்மையான பட்டதாரிகள் திறமையாளர்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே சென்றுதான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். இங்கே இலவசமாக படிக்கிறார்கள், அங்கே சென்றதற்கு பின்னால் பல லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடிகிறது. அவர்களெல்லாம் பிறகு திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை நோக்கி. காரணம் என்ன சொன்னால், இங்கே வருகின்ற காலங்களிலேயும் சரி, இதற்கு முன்னாலே 10 ஆண்டு 20 ஆண்டுகளாக நாம் இங்கே வாழ முடியும், இங்கே நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அருமையான முறையிலே நம்முடைய திறமையை காட்ட முடியும், தாய்நாட்டுக்கு காட்ட முடியும் என்று சொல்லி பல கம்பெனிகள் இன்றைக்கு இளைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே இந்த வேலை வாய்ப்பை கொண்டு வருவது என்பது இளைஞர்கள் வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது என்பது இந்தியாவிலே ஒரு சிந்தனை உருவாக்கி இருக்கிறது. அதற்கான சமூக அமைப்பை, கட்டுமானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை வருமேயானால் உறுதியாக வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்தியாவை பொறுத்த மட்டிலே குறைந்துவிடும், தமிழகத்தை பொறுத்த மட்டிலே குறைந்துவிடும். திரு சிநேகன், உங்களுடைய பார்வை ரொம்ப சுருக்கமா. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த கேள்வி கேட்டதுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்க.
என்னடா இப்ப எனக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் ஒரு உண்மையை வந்து அது ரொம்ப நாசுக்கா சொன்னாங்க. அரசாங்கம் செய்யாததை எங்கள் இளைஞர்களே அவர்களுக்கான ஆயத்த பணியை அடுத்த தலைமுறைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்னன்னா, நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய தம்பிகளுக்கும் ஒரு தொழில் ஆரம்பித்து வேலை கொடுக்கறதுக்கு இதுவரைக்கும் எதுக்கு அரசாங்கம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. பொதுவாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட எழுத்தறிவு 61%, கல்வி அறிவு 73%, ஆனால் வேலை சதவீதம் மட்டும் வெறும் 0% இருக்கிறது. அரசாங்கங்கள் பிழை செய்திருக்கிறது. தகுதிக்குள்ள வேலையை, தகுதி இருக்கோ இல்லையோ, விவசாய தொழிலுக்கும் ஒரு தகுதி தேவைப்படுகிறது, தெருக்கூட்டத்துக்கு கூட ஒரு தகுதி தேவைப்படுகிறது. தகுதி உள்ளவர்களுக்கு தகுதியான வேலையை கொடுப்பது அரசுடைய பொறுப்பு. அதை இந்த அரசுகள், இதுவரை நடந்த அரசுகள் தவறி இருக்கிறது. இதையெல்லாம் கொடுக்காமல் நாங்களே ஓடி போய் வேலை தேடுவோம், போய் சம்பாதிப்போம், ஃபாரின்ல போய் சம்பாதிப்போம், அதை கொண்டு வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா எங்களுக்கு அரசாங்கமே வேண்டாமே, நாங்களே எங்களை பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. எனவேதான் இனி வர அரசுகள், அடுத்த தலைமுறை அரசுகள் அப்படி ஒரு கேள்விக்கான இடத்தை விடாமல் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். அரசாங்கமே இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞருடைய கருத்து. அப்படியே இருக்க முடியாதுல்ல, அது பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்த முறை. அது அரசாங்கம் தேவையில்லை நமக்கு. அரசாங்கம் புறக்கணிக்கப்பட வேண்டியது, அது ஊழல் மிக்கது, சோம்பேறிகளுடைய கூடாரம், இது தேவையில்லை இனிமேல் என்று சொல்ல வேண்டிய காலம் உங்களிடம் இருக்கிறது. தேவையில்லை எங்களுக்கு அரசு, எங்களுக்கு தெரியும், எங்களை நாங்களே நெறிப்படுத்திக் கொள்வோம், எங்களால் வாழ முடியும். நீங்கள் சட்டத்தை மட்டும் ஒழுங்காக போடுங்கள். ஓட்டு விட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கோஷம் போடாமல், அதை விட்டு வெளியேறாமல், எங்களுக்கு தேவைகளை மட்டும் வழிமுறை செய்து கொடுங்கள், நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்ற ஒரு பாங்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அப்படித்தான் இயற்றப்பட்டிருக்கின்றன. அதனுடைய செயல்பாடுகள் உங்கள் கையில் இருக்கிறது. அரசாங்க அதிகாரிகள் தேவையில்லை, அரசு தேவையில்லை. ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி இனி எல்லாத்துக்குமே நம்மளே சட்டத்தை மாத்திர புரட்சியை கொண்டு வருவோம், சரியா? அடிப்படையில் என்னோட ஒரு பார்வை இருக்குது இந்த விஷயத்தில். ரெண்டு பேரும் அரசியல்வாதிகளாக அவங்க கருத்தை சொல்லலாம், கைத்தட்டலாம் பெறலாம், நமக்கும் அது பிடித்ததாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி, ஜனநாயக முறைப்படி நாம் தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசாங்கம் வருகிறது. அந்த அரசு தான் நமக்கான வழிகளை, அந்த வரைமுறைகளை செயல்படுத்த வேண்டும். ஆனால் இதெல்லாம் செய்யுங்க, செய்யக்கூடாது, அல்லது அப்படி என்னுடைய விருப்பத்தை செய்யாத, அல்லது எனக்கான வேலைவாய்ப்பை உருவாக்காத அரசுகளுக்கு எதிராக எனக்கு இருக்கிற ஆயுதம் என்பது வாக்கு. அந்த வாக்கின் மூலமாக உங்களுடைய பதிலை சொல்லாமே தவிர, மற்ற எந்த விதத்திலும் அரசுகள் தேவையில்லை அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து நான் வேறுபடுகிறேன். அரசு அவசியம். ஆனால் திரு சுதர்சன ராச்சியப்பன் அவர்கள் சொல்கிறதுலேருந்து மினிமைஸ் கவர்மெண்ட், அவங்க வந்து சட்டம் இயற்றுறாங்க, அவங்க அதுக்கான நிதி உள்ளிட்ட ஆதாரங்களை கொண்டு வர்றாங்க, பிரச்சனைகளை பேசுகிறார்கள். நம்மோட காலில் நாம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குன்றாங்க. ஆனால் கூடுதலாக அதுக்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டியது அரசு. நம்ம காலில் நம்ம நிற்கலாம், படிக்கிறது நம்மளுடைய வேலை, நம்ம முழுசாக படிக்கிறோம், அதுக்கு பிறகான நமக்கான தளத்தை அவர்கள் தான் அமைக்க வேண்டும். திரு முகமது அனஸ் உங்களுடைய கேள்வி வாங்க. கேட்குற கேள்வி என்னன்னா, காவேரி பிரச்சனையை பற்றி கேட்குறேன். இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு பொருள்லாம் இலவசமாக தராங்க, மற்ற இதெல்லாம் இலவசமாக தராங்க, ஆனாலுமே இன்னும் புரோடிட்டு இருக்கோம், நமக்கு ஏன் தண்ணி மட்டும் இலவசமாக தர மாட்டாங்க? அதான் என்னோட கேள்வி. உங்களோட கேள்வி இதில் இருக்கிறது இன்னொரு கேள்வி இருக்கு, விட்டுட்டீங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஓட்டுக்கு எதுக்காக காசு கொடுக்குறீங்க? இது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமான கேள்வியாக முன்வைக்கிறார். அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டு, நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தோம் குறைந்தபட்சம் நாங்கள் நிற்கிற எங்களுடைய கட்சிகள் வாக்குகளை விலைக்கு வாங்காது அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆடியன்ஸோட சேர்ந்து உங்களை முதல் நாள் பிரச்சாரத்திலிருந்து தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுப்பதும் இல்லை, காசு வாங்குவதும் இல்லை என்ற ஒரு கொள்கையில் இருக்கோம். இனியும் அது அப்படித்தான் நடக்கும் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். சிறப்பு. அதாவது யார் காசு கொடுக்கிறார்கள் என்று பாருங்கள், அது யாருடைய பணம் என்பதை பார்க்க தவறாதீர்கள். உங்களுடைய பணம், உங்களுடைய பாக்கெட்ல இருந்து பிக் பாக்கெட் அடித்துவிட்டு திருப்பி கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுன்னு சொன்னால், மக்களுக்கு இருக்கிறது. சட்டம் தூங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய இயந்திரம் அரசு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் நினைக்கின்ற அரசு என்பது அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறது. நாம் மட்டும்தான் விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த பணம் நமக்கு போடப்படுகின்ற ரோட்டில் இருந்து எடுக்கப்பட்ட பணம், நம்முடைய பொதுவாக இருக்கக்கூடிய கட்டடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட பணம், நம்முடைய பணம். நம்முடைய பணத்தை அவர்கள் முதலீடு செய்து திரும்ப இதே முறையை நான் செய்வேன், இதே மாதிரி பணம் கேட்பேன், நீ கொடுக்க தவறக்கூடாது, காரணம் நீ வாங்கியிருக்கிறாய் எந்த குற்றச்சாட்டோடு இன்றைக்கு சமூக அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இதை உடைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. எங்களை பொறுத்த மட்டிலே சத்தியமாக சொல்கிறோம்,
காங்கிரஸ் கட்சி என்பது பணம் கொடுத்து வாக்குகள் பெறுவது அல்ல. அப்படி பெறுவாளேயானால் அவர்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் அல்ல. சிறப்பு. உங்களுடைய அந்த வாக்குறுதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ தேர்தல் பறக்கும்படி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதையும் கவனத்தில் ஒரு கட்சியில இருக்கிற அடிமட்ட தொண்டர் வந்து அந்த கட்சியில எந்த போஸ்டிங்குமே பெற முடியல. ஆனா அதே கட்சியில உள்ள ஒரு பணக்காரவங்க அவங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் ஈஸியா கிடைச்சிருது. கடைசி வரையும் அந்த அடிமட்ட தொண்டர் தொண்டராகவே இருந்துட்டு போறதா அந்த கட்சியில? இதே என்னோட கேள்வி. ரெண்டு பேருக்குமான கேள்வி. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர்களை பொறுத்து இருக்கிறது. ஒரு சாமானியன் கூட தலைமைக்கும் பொறுப்புக்கும் வரலாம் என்பதுதான் ஜனநாயகம். அப்படி வெறும் பணக்காரவங்களை மட்டும்தான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிறோம்னா அது சரியான தலைமையாக இருக்காது. அப்பேற்பட்ட தலைமையை புறக்கணியும். உங்க வேட்பாளர் பட்டியலை அப்படியே எடுத்து பாருங்க. எவ்வளவு பேருக்கு பணக்காரர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல வர்றாங்க, எவ்வளவு பேர் டாக்டர்ஸ், எவ்வளவு பேரால செலவழிக்க முடியும் அப்படின்னு வேட்பாளர் பட்டியல் வரும்போது நம்ம சொல்றதுக்கு செயல்பாட்டுக்கு வேற இடத்துல நாங்க வந்து தேர்ந்தெடுத்தப்பட்ட முறை பாத்தீங்கன்னா அடுத்த கட்சி மாதிரி கட்சியிலேருந்து எங்களால் காசு கொடுத்து தேர்தலை சந்திங்கன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் எப்போதுமே மக்கள் பணத்தை இதற்கு முன்பு பேசியது போல கொள்ளையடித்தது இல்லை. கட்சியில் எங்கள் கஜானாவில் எல்லாம் காசு இல்லை. ஒரு மக்கள் பணி செய்வதற்கு முடிந்த வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காமல் கடைக்கு கடை போய் கை ஏந்தாமல் போய் போய் வந்து அந்த காங்கிரீட்டுக்காரங்கள்ட்டெல்லாம் போயிட்டு மிரட்டிட்டு ஆளை வச்சு வந்து மிரட்டி பணம் வாங்காமல் கல்லூரி வளாகங்களில் போய் நிறைய பணங்களை வசூல் பண்ணாமல் உன்னோட செலவை நீ பார்த்துக்க முடியுமா என்கின்ற தகுதியில் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோமே தவிர நாங்கள் வெறும் பணக்காரர்களை காசு கொடுக்கிற பணக்காரர்களை தேர்ந்தெடுக்கல. உன்னோடைய செலவை நீ பார்த்துக்கொள்ள செய். உனக்கு அந்த அதுலேயும் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர் கேட்குற அடிப்படையிலான கேள்வி, ஒரு அடிமட்ட தொண்டன் அப்படியே இருக்கிறான், அவனுக்கான வாய்ப்பு தலைமை பொறுப்புக்கோ அல்லது வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்போ உங்கள்கிட்ட இருக்குதா? நானும் ஒரு அடிமட்ட தொண்டன் தான், என்னால 10 பேரை கூட நம்புவாங்களாங்க. இல்ல, நானும் அடிமட்ட தொண்டன் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் கேட்டீங்கன்னா, இந்த பணக்காரர்கள் இவர் அண்ணன் கார்த்திக் அண்ணன் சொன்ன பணக்காரர்கள் வரிசையில நான் இல்ல. இன்றைக்கு இந்த தொகுதியில நிக்கிறேன்னா என்னுடைய நண்பர்கள் என் மீது உள்ள என் சமூக சிந்தனை மீது உள்ள நம்பிகள் எனக்கு உதவி பண்றாங்க, அவ்வளவுதான். அதனால வேண்டி கண்டிப்பாக வந்து அடிமட்ட தொண்டனும் வரலாம். எப்படின்னா சரியான தலைமையை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய பாதையை சரியாக அமைத்துக் கொள்ளும் பொழுது சரியான பொறுப்பு வந்து சேரும். காங்கிரஸுக்கு அது ரொம்ப கேள்வி கேட்ட பேர் நவீனன். நவீனன் ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல். ஒரு படத்தில் அப்பா வந்து மகன் இடத்துக்கு போயிடுவார், மகன் வந்து அப்பா இடத்துக்கு வந்துடுவார். அது மாதிரி இப்போ நான் அங்கே இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்து அந்த குரலை எழுப்பிட்டிய. சிறப்பு. நான் பிரதிபலிக்கிறீங்கன்றார். ஆனால் என்னை போன்றவர்கள் நீங்க சொல்றதுடைய உள்ளர்த்தம் வெளியர்த்தம் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவராக நேரடியாக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு முன்னால் சட்டமன்றத்தில் நின்று தோற்று அதற்கு முன்னாலே பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று அதற்கு பின்னாலே கடந்த 40 ஆண்டுகளாக பல முயற்சி செய்தும் கிடைக்காமல் போனது பல, கிடைத்தது பல. ஆகையினாலே நாம் நீங்கள் கேட்பதை முழுக்க முழுக்க நவீன் கேட்கின்ற அந்த கேள்வி என்பது உண்மையான குரல். ஆனால் மிக மிக கடினமானது எனக்கு தெரிந்த மட்டுமில்லை, அரசியல் மட்டும்தான். அரசியல் கட்சிக்குள்ளே நுழைந்து விட்டாலே அந்த அரசியல் கட்சி நம்முடைய உரிமைகள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொடுப்பதைத்தான் நாம் ஏற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் அந்த தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது. அதே நேரத்தில் சிலவற்றிற்கு தேவையில்லாமல் பயத்தின் அடிப்படையில் மாற்று வேட்பாளர்களை போடுகிறார்கள். இது அரசியலிலே இவ்வளவு பெரிய நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு உண்மை. இதை மாற்றுக்கு நான் பேச முடியாது. ஆனால் காலப்போக்கிலே இந்த தன்மை என்பது குறைந்து உழைக்கக்கூடியவர்கள் அதிகமாக வரக்கூடிய காலம் மிக நெருக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்பிக்கையோடு இந்த அரசியலை ஏற்றுக்கொள்வோம். இந்த அரசியலில் இருக்கக்கூடிய தூய்மையற்ற நிலையை மாற்ற வேண்டிய பொறுப்பு வருங்காலமாகிய உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் கட்சி தலைமைக்கும் சொல்லக்கூடிய கருத்தை நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை இதுவாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கட்சிகளுக்கு அது ஒரு முக்கியமான செய்தி. அனுசியா, பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் இங்கிலீஷ், வாங்க. ஊழல் என்பது அரசியலை விட்டு போகுமா? அரசியல்வாதிகள் விட்டு போனால் தான் ஊழல் போகும். ஊழல் அரசியல்வாதிகளை விட்டுட்டு முதல்ல நாம் வெளியில் வரணும். ஏன்னா அவர்களையே மறுபடியும் பின்தொடர்வது என்பது நம்மளுடைய முதல் குற்றம்.
ஊழல் செய்கிறானா அவனை தூக்கி வெளியில் போகிறதுக்கான துணிச்சல் இளைய தலைமுறைகள்கிட்ட தேவைப்படுகிறது. கண்டிப்பாக ஒன்று ஊழல் அரசியல்வாதி அவனாக விடைபெறணும், இல்லை அவனை வெளியில் வெட்டிட்டு நாம் வெளியில் வரணும். இது ரெண்டும் நடந்தால்தான் ஊழலை வந்து நம்ம குறைக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழலை 24 மணி நேரத்தில் குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா வேரோடி கிடக்கிறது. அதாவது மிக அருமையான கேள்வி பாப்பா, உங்களை பொறுத்தமட்டில் பாராட்டுகிறேன். இந்த உணர்வு என்றைக்கும் இருக்க வேண்டும். ஊழலை ஒழிப்பது என்பது சில வழிமுறைகளுக்கு உட்பட்டு இன்றைக்கு உலக நாடுகளிலே பரிச்சாத்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் தேர்தலில் நின்றால், இப்போ வெற்றி பெற்று விட்டால் இரண்டு முறைக்கு மேல் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு அந்த தடை இருக்கிறது. இங்கிலாந்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தடை கிடையாது. அதனால் இங்கிலாந்தில் இருக்கக்கூடியது எவ்வாறு ஊழலை ஒழித்திருக்கிறார்கள் சொன்னால், அதிகபட்சமான சம்பளத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அந்த உறுப்பினர்களுக்கு அந்த சம்பளத்தை தவிர வேறு எந்த விதமான வருமானம் அவர்களுக்கு வந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். எந்த வகையிலே அவர்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது தெரிந்தாலும் நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த இரண்டு நிலைப்பாடும் நம்முடைய இந்தியாவிலேயே வறுமையானால் ஓரளவுக்கு அந்த ஊழலை ஒழிக்கலாம். முழுக்க ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் முடியும். எப்படி என்று சொன்னால், ஒருவன் தூய்மையான முறையிலே இன்றைக்கு திருப்பதி ஆண்டவனுக்கு நடைபாதை மூலமாக சென்று மலைமேல் 7 மலையை ஏறி கடைசியிலே செல்கிறார். ஆனால் அவரை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் வருகிறார், அவர் 400 கிலோ தங்கத்தை கட்டி வந்து திருப்பதி ஆண்டவருக்கு கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு போவது வரையிலே நீங்கள் பொறுத்திருங்கள் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், நான் ஒரு ஆன்மீகவாதி, திருப்பதி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அரை அரைஞ்சு 400 கிலோ தங்கத்தை மக்களுடைய பணத்தை கொண்டாந்து எனக்கு கொடுத்து என்னை பார்ட்னராக்க பார்க்குறியா அப்படின்னு அந்த இடத்துலயே இந்த போட்டிருக்கிறது பூராத்தையும் பல்சு பூராத்தையும் எடுத்து விட்டு அங்கே அடிச்சார்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் கூட ஊழல் செய்ய மாட்டான். உங்களை போன்ற வருங்காலம் முடிவெடுத்து ஒவ்வொரு முறையும் தேர்தலிலே படிப்பினையை கொடுப்பீர்களானால் காலப்போக்கில் ஊழல்வாதிகள் தேர்தல் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள். திருப்பதிக்கும் 400 கிலோ தங்கத்தை கொண்டு போய் கொடுத்து விட்டு சீஃப் மினிஸ்டராக ஆக மாட்டார்கள். திருப்பதி வெங்கடாசலம் வந்து ஓங்கி அரைஞ்சால்தான் ஊழல் குறையும்னா, அது அரைய போறதும் இல்லை, ஊழல் குறைய போறதும் இல்லை. ஒன்று, அங்கிருந்துதான் ஒரு சாமி அறையவில்லை என்றால் சாமியே ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். ரெண்டு, மூன்றாவது, அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க, அமெரிக்காவுக்கு வேணா அது ஓகே தான், 2 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று. அப்படி ஒரு சட்டத்தை மட்டும் நீங்கள் இந்தியாவில் ஏற்றி பாருங்க, 15 வருஷத்தில் சம்பாதிக்கிறத 2 வருஷத்தில் சம்பாதிச்சிருவானுங்க. நீங்கள் அவ்வளவு நம்பிக்கையின்மையோடு அந்த விஷயத்தை அணுக வேண்டாம். உங்கள் தலைவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய தோழர்கள், என்னுடைய இடதுசாரிகள் இப்படி தவறு பண்ணிட்டாங்களேன்னா சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் கிட்டத்தட்ட அவங்க மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர், அந்த கட்சியில் 2 முறைக்கு மேலே போட்டியிட முடியாது. பெரும்பாலான வேட்பாளர்கள் இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ட்ட பெரிய பணத்தை பார்க்க முடியாது, பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதுவும் நடக்குது. ரொம்ப நம்பிக்கையின்மையோடு இருக்க வேண்டாம். ஊழல் செஞ்சான்னு சொல்கிறீங்களே, ஊழல் செஞ்ச ஒரு நபருக்கு எதுக்கு தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கணும்? ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்ற ஒருவரை ஏன் வேட்பாளராக கட்சிகள் அறிவிக்கின்றன? மிக முக்கியமான கேள்வி. ஊழலை ஒழிக்கிறதுக்கே நீங்க ஒரு படமே எடுத்தவங்க, அதனால நீங்க பதில் சொல்லுங்க முதல்ல. கண்டிப்பாக, நிச்சயமாக. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை நிச்சயமாக வந்து சட்டமாக ஏற்ற வேண்டும். அந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க சொல்லுவதில் முழுக்க முழுக்க உண்மை. இன்றைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய ஃபாரத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கிற போது, அஃபிடேவிட் அதை கொடுக்கிற போது முன்னால் இருந்தது மாதிரி இல்லை. இப்போ அவங்க மேலே ஊழல் பற்றிய கேசுகள் இருக்கிறதா என்பதை விவரத்தில் சொல்ல வேண்டும். அப்படி இருக்குமேயானால் 3 நாட்கள் தொடர்ந்து பத்திரிகையிலே அவரே போட வேண்டும், என் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்கிறது என்று போட வேண்டும். சொத்து எந்தெந்த இடங்களில் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்பதையும் அவர்கள் போட வேண்டும். இதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதே போல தேர்தல் கமிஷன் மக்கள் மத்தியிலே அதை சொல்லுவார்கள், விளம்பரப்படுத்துவார்கள். இவ்வளவு சொல்லியும் இன்றைக்கு ஊழல் மிக்கவர்கள் தான் வேட்பாளர்களாக வருகிறார்கள் சொன்னால் முதல் போட்டு முதல் எடுக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஐயனாருக்கும் நம்முடைய அம்மன்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறதே தவிர வேறு யாரிடம் நாங்கள் போய் கையேந்த முடியும்? சொல்லுங்கள். அதில் நான் வேறுபடுறேன். ஏன் வேறுபட வேண்டியிருக்கு? நான் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறதுனால இந்த விஷயம் சரியாக போகணும்னு நான் நினைக்கிறேன். ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதுனாலேயே அது தீர்ப்பாக வரல. நம்ம நாட்டில் பல விஷயங்கள் பார்க்குறோம், இறுதி தீர்ப்பு வரும் வரை அது வரைக்கும் நம்ம வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவராகத்தான் இருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் அதில் தான் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய குற்றச்சாட்டுகளை முழுமையாக நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அதற்கு பிறகு அவங்க முடிவு பண்ணட்டும். ஆக நம்ம தான் முடிவு பண்ணுறோம் யார் இன்றைக்கி நமக்கான எம்பி எம்எல்ஏ. அப்போ நம்ம அதில் உறுதியாக இருக்கணும், யார் மேலெலாம் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, பல நேரங்களில்
அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் அவங்க வந்து குற்றவாளி அல்ல அப்படின்ற ஒரு நிலையும் வருது. அப்போ அந்த இடமும் அவங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படியான உரிமையை எல்லோருக்கும் கொடுக்கிறது. குற்றம் சுமட்டப்பட்டாவே முதல்ல தீர்ப்பு வழங்குற வரைக்கும் அமைதியாக இருக்கட்டு, தகுதியான மனிதர்களை கொண்டு வரலாமேங்கிறதா எங்களுடைய விருப்பம். ஏனென்றால் குற்றவாளின்னு சொல்லியாச்சுன்னா தீர்ப்புகளை வந்து நீதிமன்றங்கள் விரைவாக முடித்து அதுக்கு ஒரு முடிவு வந்ததுக்கு பிறகு இறங்கட்டுமே. அவ்வளோ அவசரமாக அந்த குற்றவாளி தான் இருந்தவர்லேயே ரொம்ப சாற்றப்பட்டவர் தான், அந்த குற்றம் சாற்றப்பட்டவர் தான் அந்த தொகுதியிலேயே புனிதமானவரா, வேற யாருமே இல்லையா? அப்படி ஒரு சட்டத்தை தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் நடைமுறை அரசியலையும் அறிந்து கொண்டு பேசலாம். இன்னைக்கு நினைச்சா திரு சினேகன் மேல இதே போல ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்து வழக்கும் பதிவு செய்யப்படலாம். அது தவறே இல்ல, அவர் குற்றமே செய்ய விடாத ஒரு நிலையிலும் கூட. எனவே அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் சொல்றேன். நம்ம வந்து மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இருக்கான்றதையும் பார்க்க வேண்டியது இல்ல. அந்த நடைமுறை சாத்தியத்தை நாங்கள் விரும்புகிறோம், கண்டிப்பாக கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம். சிறப்பு சிவபாலன். இந்த விவசாயம் வந்து தேசியமயமாக்கப்படலாமே, பேங்க் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கு, விவசாயமும் தேசியமயமாக்கப்படலாமே. அருமையான கருத்து தம்பி. அதாவது நீங்க விவசாயத்தை தேசியமயமாக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். விவசாயம் தேசியமயமாக்குவது என்பது ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டினுடைய சிந்தனை. நாம் கம்யூனிஸ்டத்தை விட்டு சோசியலிஸ்டிற்கு வந்திருக்கிறோம். நாம் தனிநபருடைய திறமையை வைத்தும் பல விவசாயிகள் இன்றைக்கு பஞ்சாபில் இருந்து ராமநாதபுரத்தில் வந்து அந்த புறம்போக்காக இருந்த இடத்தை எல்லாம் இன்றைக்கு செழிப்பு மிக்கதாக மாற்றியிருக்கிறார்கள். அதே போல் நமக்கும் அந்த திறமை இருக்கிறது, அந்த திறமையை வெளிக்கொணர வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுக்கு அது அரசு தடையாக இருக்கக்கூடாது, அரசு இயந்திரம் தடையாக இருக்கக்கூடாது, அரசினுடைய அதிகாரிகள் தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் சிந்தனை. ராஜேஸ்வரி, செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். வாரிசு அரசியல் தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? நீங்கள் தான் பதில் சொல்லுங்க. பொருத்தமான நபர் இல்லை, பொதுவான ஒரு கேள்வியாக வச்சுக்கலாம். வாரிசு அரசியல் என்பது ஒரு டாக்டருடைய மகன் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியருடைய மகன் இன்ஜினியர் ஆகலாம், வழக்கறிஞருடைய மகன் வழக்கறிஞர் ஆகலாம். போல ஒரு கலாச்சாரத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் இந்த கேள்வி வருகிறது என்று சொன்னால், வந்தவர்கள் வாரிசு கிரமத்திலே அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த வாரிசு முறையை நீங்கள் நீக்க மாட்டீர்களா, இதையும் ஒழிக்க மாட்டீர்களா என்ற கேள்விதான் அவருடைய கேள்வியில் இருக்கிறது. நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், தகுதி மிக்கவராக மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபராக வரக்கூடியவர்கள் லஞ்சம் செய்ய கொடுக்காமல், பணம் கொடுக்காமல், நேர்மையான முறையில் தனக்கு என்ன திறமை இருக்கிறது, தான் என்ன சேவை செய்திருக்கிறேன் என்று பார்க்கின்ற பொழுது அந்த வாரிசு என்பது மறைந்துவிடும். அதற்கு பதிலாக வாரிசு என்ற ஒரே காரணத்திற்காக அந்த இடத்தை பிடித்து அதை சிதற வைப்பது என்பது உங்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. முழுமையாக உங்களுடைய கருத்திற்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன். உங்களுடைய பார்வை. வாரிசு அரசியல வந்து முழுமையாக நம்ம தவிர்க்க முடியாது. தகுதி உள்ளவர்கள் இருந்தால், அதுவும் சின்ன வயசுலேருந்து சமூக சிந்தனையோடு அந்த இயக்கத்தோடு மக்களோடு இருந்தால் மட்டும் வரலாமே தவிர, தகுதி இல்லாமல் நாம் வந்து ஒரு அமைச்சராக இருந்துட்டோம், ஒரு மினிஸ்டர் அல்லது வந்து ஒரு முதலமைச்சராக இருந்துட்டோம், பிரதமராக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புள்ள தான் அதுக்கப்புறம் ஆண்டாண்டு காலம் வாழணுங்கிறதுல எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஒரு தொகுதியில் 100,000 பேர் வேலை பார்க்குறாங்க கட்சிக்குன்னா, அந்த வாரிசு மட்டும்தான் கட்சி வேலை பார்த்துருக்காருன்னு ஒரு அடிப்படையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்தியா முழுக்க இது இருக்குது, மாநில தமிழ்நாட்டிலயும் இருக்கு அப்படிங்கும் போது அந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ரெண்டாவது உங்க கேள்வி என்ன? சமமா தரமான கல்வி சமமா கிடைக்கணும். இப்ப சிபிஎஸ்இனா எல்லா சிஸ்டமும் சிபிஎஸ்இயா இருக்கணும், இன்டர்நேஷனல்னா எல்லாம் இன்டர்நேஷனலா இருக்கணும். எப்பொழுது சமமான கல்வி கிடைக்கும்? நாம் நினைப்பது என்றால் கல்வி தரத்தை மாற்ற வேண்டும். அந்த பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. அதற்கு மாற்று கருத்தை சொல்லி பயனில்லை. இவருடைய பொறுப்பு திறனை அதிகப்படுத்த வேண்டியது அரசியல்வாதிகளுடைய பொறுப்பு, ஆட்சியாளருடைய பொறுப்பு. அந்த வேலை திறனை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதும் அவருடைய பொறுப்பு. அதுவும் தன்னுடைய பகுதியிலேயே வேலை கிடைக்கக்கூடிய அளவிற்கு அரசாங்க வேலை இல்லை, ஆனால் தனியாருடைய வேலை இல்லாது சிறந்த வாழ்க்கை ஆதாரத்திற்குள்ள அந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்தியா ஒரு உயிர்மையான நாடா இருக்கு அப்படின்னா அது இந்திய அரசியல் கட்சிகளா இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நேர்மையான அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிற தனிநபராலும் இயக்கங்களால மட்டும் அவங்க கொடுக்குற அழுத்தத்தால மட்டும்தான் அந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய வேலையை செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி செய்கிறவங்க யாரும் அரசியல் கட்சிக்குள்ளே வரலை, வெளியில தான் இருக்காங்க. ஏன், அவங்களுக்கு என்ன பயமா? ரெண்டு பேருக்குமான கேள்வி. அதாவதுமா பெரிய அளவில் பாராளுமன்றம் மாதிரி ஒரு 20,00,000 பேர் வாக்களிக்கக்கூடிய இடத்துல தான் வருவது சிரமம். அதற்கு முன்னாலே 1,000 பேர், 2,000 பேர் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து வருவது எளிமையான காரியம். 50,000 பேரில் வரக்கூடியது எளிமையான காரியம்.
ஒரு முறை நீங்கள் சிறப்பானவர்கள் என்று மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் அதற்கு பின்னால் 2 லட்சத்திற்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வர முடியும். அதை நீங்கள் சிறப்பாக செய்வீர்களானால் 20 லட்சம் இருக்கக்கூடிய மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறைப்பாடு என்பது கட்சியின் அடிப்படையில் இருப்பது மட்டுமல்ல, தனிநபர்களும் சுயேட்சைகளும் இன்றைக்கு நிற்க முடியும். அவங்க உண்மையிலே அக்கறையோடு தான் செய்கிறாங்க, ஆனால் அதிகாரம் வந்து யார் கையில் இருக்கோ அவங்களால தான் முழுமையான அரசியல் அங்கே வந்து ஆளுமைப்படுத்த முடியுது. தகுதியே இல்லைன்னா கூட அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை காமித்து சில நேரத்தில் ஆளுமையுள்ள திறமையுள்ள சில பேரை பயமுறுத்ததுனாலேயோ ஒடுக்குனதுனாலேயோ அந்த கேள்வி இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கருத்து, அரசியல்வாதிகள் தான் மக்களை பார்த்து பயப்படணுமே தவிர மக்கள் அரசியல்வாதிகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அந்த நிலைமையை உருவாக்குவது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. நன்றி சிநேகன். சில கேள்விகள் மீண்டும் மனசாட்சிப்படி சொல்லுங்கள். தேர்தல் அறிக்கைகளை பார்த்து அதை வைத்து நான் முடிவு செய்வேன், என்னுடைய வாக்குகளை நான் தீர்மானிப்பேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்கீங்க? 1, 2, 3, 4 இவங்க, நீங்கள் 4.5 வச்சுக்கலாமா? 5? சரி, வேட்பாளர்களை வைத்து என்னுடைய வாக்கு இருக்கும் அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 8, 13, 14 அவ்வளோதானா? 15? இவ்வளவு தூரம் பேசிட்டு நல்ல வேட்பாளர் படித்தவங்க வரணும் எல்லாம் சொல்கிறாங்க, கடைசியில் வேட்பாளரை பார்த்து நம்மளுடைய வாக்குகள் செலுத்துறது இல்லைங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. கட்சிகள் சார்ந்து தான் எங்களுடைய வாக்கு இருக்குது அப்படின்னு எவ்வளோ பேர்? இந்த கட்சிக்காக நான் வாக்களிப்பேன், கை தூக்குங்க. ஏதோ ஒரு கட்சி உங்களுக்கான நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் இந்த கட்சிக்காக என்னுடைய வாக்கு. 1, 2, 3, 4 இன்னும் முடிவெடுக்காமலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். சிறப்பு இல்லை, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதலுக்காக கேட்டேன். இந்த தேர்தல் நடைமுறையில் பல கட்டங்களாக இந்த தேர்தல் நடக்கிறது. April 18 முன்னதாக இன்னமும் நாங்கள் அத்தனை பேரையும் கவனிக்கிறோம், அத்தனை வேட்பாளர்களையும் கவனிக்கிறோம், அத்தனை அரசியல் கட்சிகளையும் கவனிக்கிறோம், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் உற்று நோக்குகிறோம், எங்களுடைய முடிவு என்பது அத்தனையும் அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் என்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறேன், எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறேன். அது எந்த விதமாகவும் இருக்கலாம், இப்படி நேரடியாக பேசக்கூடிய உரையாடலாக இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம், தொலைக்காட்சிகள் மூலமாக வரக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், பத்திரிகைகள் மூலமாக வரக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், அத்தனையும் நாங்கள் பார்க்குறோம். இந்த செய்தி என்பது அத்தனை அரசியல் கட்சிகளுக்குமான செய்தி. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான இங்கே இருக்கிற முதல் முறை வாக்களிக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் இன்னமும் நாங்கள் எங்களுடைய வாக்கை முடிவு செய்யவில்லை. 18 நிறைய நேரம் இருக்குது, உங்கள் எல்லாரையும் நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம், வாட்ச் பண்ணுறோன்றீங்க. இந்த செய்தி தான் இந்த அரங்கத்தினுடைய, இது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க ரெப்ரஸன்டேஷனாக உங்களை நான் எடுத்துக்கிறேன். சுதர்சன் நாச்சியப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் இங்கே வருகை தந்திருந்த கவிஞர் ஸ்நேகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்னொரு முறை வாக்குறுதி மட்டும் நம்ம எடுத்துப்போம். என் வாக்கு விற்பனைக்கல்ல. மகிழ்ச்சி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அன்பர்களே. நன்றி, வணக்கம்.